dezembro, entendeu? Tá vendo o que eu quero dizer? Por segurar a parte daquela figura, por uma praia de água, para casa, quando eu morri, eu falo, eu também, eu falo, 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 eyes and flashability writing. The discussion week of life is the stimulus to which the body shows its response. Shows its response. Ubure Tumana Puria Purukamana Tolakala Hipati Udalin Anaitu Tumana Murayaga Uruginaitu Sailpada Vedaya Rams. To provide the kind response to a stimulus, it is necessary that all the organs work together in a proper coordinated manner. This working together of various organs in a systematic, controlled, efficient way to produce proper response to various stimuli is called coordination. சிறப்பாக செயல்படுவது அவசியம். இவ்வாறு செயல்படுவதால் ஒருங்கிணைந்து கோஆர்டினேஷன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் ஆக கோஆர்டினேஷன் பிட்வீன் தி வேரியஸ் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் தேர் டைவர்சிட்டி. இட் இஸ் டு மெயின்டைன் ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ் கால்ட் ஹோமியோஸ்டாசிஸ். இவ்வாறு செயல்படுவதை ஒருங்கிணைக்கிறோம். அனைத்து விலங்குகளிலும் அதன் உயிர் செய்தியல் செயல்பாடுகள் தன்னிலை காத்து பராமரித்து அனைத்து செல்களும் உறுப்புகளும் ஒருங்கிணைப்பு பணியாற்றும் செல்ல உறுப்புகளும் ஒருங்கிணைந்து செல்லும். இந்த பாடத்தில் you need to be sure to learn about the one of the major regulatory system, the nervous system, that is control over the body activities. And the other thing, I am here to say that the nervous system, the system is made up of nervous tissues. It is formed of three distinct components, namely the neuron, neurocilium, and the nerve fibers. Moon mirapa paluma, narambu mandalam irukku, narambu thisukalal aanadhu. Moondru vagaiyana urukkurulai kondirukku, avai neurongal, neurocilia, nerve fibers. நரம்பு நாரிகள் நியூரான்கள் மற்றும் நரம்பு நாரிகள் பேசிக் யூனிட் ஆஃப் நர்வ் செல். நியூரான் ஆர் நர்வ் செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வ் சிஸ்டம். நியூரான்கள் நரம்பு செல் என்பது நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் ஆகும். மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல்வாங்க. இந்த இதை சுமார் 100 மைக்ரோமீட்டர் 100 மில்லிமீட்டர் 100 மில்லி மைக்ரோமீட்டர் நீளம். இந்த செல்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கடத்துது ஒரு சிறப்பு வாய்ந்த செல்களாக எடுக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த செல்களை வந்து நம்ம அடுத்து என்ன சொல்றோம், தகவல்களை ஒரு உடலின் ஒரு பகுதிக்கு மற்றொரு பகுதிக்கு மின்தூண்டல்களாக கடத்தூண்டல்களாக கடத்தும். நியூரோனா
cells are highly specialized to detect, receive, and transmit different kinds of stimuli. Information is conducted through neurons in the form of electrical pulses from one part of the body to another. One pulse will be transmitted to the whole body. Then, second, neuroglia. Neuroglia glial cell. நரம்பு மண்டலத்தில் புரட்சிகளாகவும் இந்த நீரோக்ரியல் வந்து நீரான்கள் போன்ற நரம்பு தூண்டல்களை உருவாக்குவது அல்லது கடத்துகிறது. ஆக்கிரமிப்பு நீரோக்ரியா செல்லும் சொல்லும் கிளியல் செல்லும் சொல்லும் இன்னைக்கு வந்து எதையும் கடத்துகளோ உருவாக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை இருக்கிறார். நீரோக்ரியா செல்ஸ் They are non-existing, existing, supporting cell of the nervous system. They do not initiate or conduct nerve impulses. Then, nerve fibers, narambu nari. Nerve fibers are the long cylinder processes of neurons. Number of nerve fibers are bundled up and cut together to form the nerves. நியூரான் என்பது மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று வந்து சைட்டான் மேலே இருக்கிறது செல் பாடி சைட்டான் செல் பாடி சைட்டான் அந்த சைட்டானை சுற்றி இருக்கிறது வந்து நியூரோபிளாசம் சென்டரில் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ் இதை சுற்றி இருக்கிற ப்ரொஜெக்ஷன் அது வந்து டென்ட்ரைட்ஸ் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் அது வந்து செகண்டரி தான் பார்க்கணும். இந்த சைட்டானில் வந்து ஒரு தனி ஒரு சர்ச்சரை புதிதாக நடந்துருக்கோம். நீரோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைட்டான் செல்பாடி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்குறோம். அது தொடங்கி வந்து ப்ரொஜெக்ஷன் வரும். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ஆக்சான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்சானோட டெர்மினல் வந்து ஆக்சான் டெர்மினல் சொல்லி முடிவுக்கூடிய இடப்பட்ட பகுதியில் மைலின் ஷேக்கு ஆக்சான் நோடால் பிராண்டிவர் தென் சினாப்டிக் நாப் இதெல்லாம் இருக்கிறப்போ அது ஃபுல்லாக கண்டினியூ பார்ப்போம். A neuron typically consists of three basic parts. One is cyton, the dendrites, and the axon. First one is cyton. Cyton is the cell that is the pericarion. அதுபோக இதில் வந்து என்ன இருக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, ரிபோசோம் இருக்குது, ரைசோசோம் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் இருக்குது. எல்லாமே நியூரான்ஸ் டூ நாட் ஹேவ் த எபிலிட்டி டு டிவைட் இது பகுப்படையக்கூடிய தன்மையாற்றல். செவரல் நியூரோ ஃபைப்ரில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி சென்ட்ரல் ப்ரெசன்ட் தட் ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் டு அண்ட் ஃப்ரம் த செல் பாடி. செல் பாடியில் வந்து தகவல்கள் செல் பாடி சைட்டாலஜி
டேஞ்சிபிள் ப்ரொஜெக்ஷன் அதுதான் வந்து டேண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த நியூமரஸ் பிரான்சிங் சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ் தட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி, சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடி மே கண்டெக்ட் நெருங்கு இம்பல்சஸ் டூ வேர்ட்ஸ் சொல்லலாம். இது வந்து என்னென்னா இந்த கண்டெக்ட் சைக்கிள் அந்த செல் பாடியிலிருந்து வரக்கூடிய தகவல்களை அந்த ப்ரொஜெக்ஷன் மூலமாக கிளைத்த ஒரு அமைப்பு அந்த ப்ரொஜெக்ஷன் மூலமாக சொல்லி எல்லாத்தையும் கடந்திருக்கு. இந்த பேஞ்சுடு ப்ரொஜெக்ஷன் கிளைத்த அந்த முயற்சிகள் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரிசீவிங் த சிக்னல்ஸ் ஃப்ரம் த அதர் நெட்ஸ். அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து மேஜிக்காக விஷயம் எல்லா இடத்துலையும் பரவி அந்த ப்ரொஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஏரியா வந்து எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற எதுக்கு அப்படின்னா வெளியில் அடுத்த நெருசல்ல சிக்னலில் ரிசீவ் பண்ணுறது சமீபத்தில் அது உங்களோட தகவலில் கைப்பற்றி அதோடய கைத்த பகுதி வந்து அதற்கு வந்து காரணம். தேர்ட் ஒன் இஸ் ஆக்சான். ஆக்சான்ங்கிறது வந்து ஃப்ரம் த சைட்டா, அந்த சைட்டாலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வருது, அந்த ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம வந்து ஆக்சான் சொல்கிறோம். ஆக்சான் இஸ் இஸ் சிம்பிள் எலாங்கேட்டட் சிலண்டர் ப்ரொஜெக்ஷன், சிலண்டர் ப்ரொஜெக்ஷன். த எண்ட் ஆஃப் ஆக்சன் டெர்மினேட்ஸ் ஆஸ் ஃபைன் பிரான்ச்சஸ் விச் டெர்மினேட் இன்டு நோ லைக் ஸ்வெல்லிங்ஸ். அந்த டெர்மினேட்டில் எண்டில் இருக்குது கீழே கூடிய ஒரு குமிழ் போன்ற ஒரு ஜெல்லிங் பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்டிக் குமிழ் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கால்டு ஆக்சோல். இதில் இருக்கிற காசன் ஆக்சுவல் என்ன சொல்லி இதில் ஒயில் இந்த சைட்டோபிளாசம் இஸ் கால்டு ஆக்சோ பிளாசம். ஆக்சோ பிளாசம் கேன் இஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சைட்டா, சைட்டானில் இருந்து இதில் ப்ரொவைட் செய்யலாம் தகவல்கள் கடந்தது. இந்த ஆக்சன் மேபி கவர்டு பை அ ப்ரொடெக்டிவ் ஷீட். வெளியே வந்து உனக்கு மேலே அந்த சைட்டானிலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் கீழே ஆக்சன் டெர்மினல் வரைக்கும் ஆக்சன் முடிவு வந்து இருக்கிறத முடிவு பகுதி வரைக்கும் ஒரு நீளமான உறுதி வந்து அதை வந்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த பிறகு கவர் பண்ணப்பட்ட அந்த முறையில் பாதுகாப்புக்காக கவர் பண்ணப்பட்ட முறை தான் மைலின் ஷீட்னு சொல்லணும். மைலின் முறை விச் இஸ் ஃபர்தர் கவர்டு பை அ லேயர் ஆஃப் ஸ்வான் செல்ஸ். ஸ்வான் செல்ஸ் மேலே உனக்கு அந்த அந்த கவருக்குள்ளேயே அந்த சின்ன சின்ன கவராக இருக்குமே அந்த மைலின் ஷீட் மைலின் முறையிலே வந்து அந்த பிளாக் கலரில் டாட்டாக இது வந்து ஸ்வான் செல்ஸ் ஸ்வான் செல்ஸ். இட் கேரிஸ் இம்பல்சஸ், இட் கேரிஸ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சென்டர். இதுக்கு இந்த இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சென்டர். தீஸ் ஆக்சன் மேபி கவர்டு பை எ ப்ரொடெக்டிவ் ஷீட் கால்டு மைலின் ஷீட் விச் இஸ் ஃபர்தர் கவர்டு பை எ லேயர் ஆஃப் ஸ்வான் செல்ஸ் கால்டு நியூரி நம்மா. இதுக்கு மயன் இந்த ஸ்வான் செல்ஸுக்கு வந்து நியூரி நம்மான்னு இருக்காது. மைலின் ஷீட் பிரேக்ஸ் ஆகிட்டு இன்டர்வல்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடஒரு வரைக்கும் இன்டர்வல்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கும். இந்த பிரேக் ஆகணும் கவர் பண்ணி தான் இருக்கும் பட் பிரேக் ஆகிருக்கும் இன்டர்வல்ஸ் பிரேக் பிரேக்ஸ் ஆகிட்டு இன்டர்வல் பை ட்ரிப்டன் கால்டு நோட்ஸ் ஆஃப் ரேண்டிங். நோட்ஸ் ஆஃப் ரேண்டிங் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த கேப் வந்து எங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் ரேண்டிங் ஆகிருக்கும். The region between the nodes is called the internode. ஒரு நோட்ஸ் ஆஃப் வேலை இருக்கும் மறு இன்னொரு நோட்ஸ் ஆஃப் வேலை இருக்கும் இடைப்பட்ட பகுதி இன்டர்நோட் கணவிடை பகுதி கணவிடை பகுதி. மைலின் ஷீட் ஆக்டர்ஸ் இன்சுலேட்டர் மைலின் ஷீட் ஆக்டர்ஸ் இன்சுலேட்டர். இந்த உரை வந்து என்னன்னா ஒரு பாதுகாப்பு உரையாக செய்யணும். இன்சுலேட்டரில் பாதுகாப்பான அந்த வயலாம் ஒட்டுமே இன்சுலேட்டர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் என்ஷூர் ரேபிட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த இம்பல்சஸ் பார்த்தோம்னா அது வந்து நிறைய இருந்துச்சு விரைவாக ரேபிட் டிரான்ஸ்மிஷன் விரைவாக தகவல் கடப்பதற்கும் இது பயன்படுது. தென் சினாப்ஸ்
சினாப்ஸ் தான் ஒரு ஒரு சினாப்ஸ் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து சினாப்டிக் நாப்பணும். அப்போ அந்த ஒரு குமிழ் பெயர் வந்து அந்த ஆக்ஷன் டெர்மினலுக்கு அடுத்து உள்ள பகுதியை வந்து ஒரு சினாப்ஸ்னு சொல்லுவோம், சினாப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது ஜங்ஷன் பிட்வீன் சினாப்டிக் நாப் அப்போ ஆக்ஷன் ஒன் நியூரான் அண்ட் டென்ட்ரான் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான் டென்ட்ரைட்ஸ் இல்லையா டெர்மினல்ஸ், அதுக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஆக்ஷனுடைய நாப் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஒன் நியூரான் அண்ட் டென்ட்ரான் ஆஃப் த நெக்ஸ்ட் நியூரான். ஒரு ஆக்ஷனுக்கும் டென்ட்ரானுக்கும் இடைப்பட்ட இன்னொரு நியூரான் ரெண்டு நியூரானுக்கு இடையில் ஒரு ஆக்ஷன் டென்ட்ரான் சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சினாப்டிக் ஜங்ஷன் சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான் த்ரூ தீஸ் ஜங்ஷன். இந்த சினாப்டிக் இணைப்பு பகுதி மூலமாக தான் தகவல்கள் பரிமாறப்படுகிறது. அது பரிமாறப்படும்போது ஒரு வேதி பொருட்கள் உருவாகும், அதுக்கு பேர் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், அதாவது நரம்பு உணர்வு கடத்திகள். என்னென்ன வகைகள் நியூரான்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரக்சரல் அடிப்படையிலையும் ஃபங்க்ஷன் அடிப்படையிலையும் இது வந்து நிறைவாக ஒன்று இஸ் உனக்கு செய்த டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் யூனிபோலார் நியூரான். இஸ் இஸ் த பேஸ்டு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரலி பேஸ் மூணு டைப்பாக பார்க்கணும். யூனிபோலார் ஒருமுனை நியூரான்கள், பைபோலார் இருமுனை நியூரான்கள், மூணாவது வந்து மல்டிபோலார் பல முனை நியூரான். ஒரு முனை நீரான்னா சைட்டான உடல் பிராதிக்கு ஒரே இடத்துல இருக்கும், அது மே அந்த டென்ட்ரைஸில் இருக்கிறது இந்த இதில் இருக்கிறது ஒரே இடத்துல மட்டும் இருக்கும். பைப்புலாருங்கிறது வந்து ரெண்டு ரெண்டு போல் இருக்கும், அதில் வந்து செல் பாடி இருக்கும். இப்போ சச்சரணி இந்த நியூரான்ஸ் மேபி வந்து பல டைப்ஸ், இதில் வந்து முதல் பகுதி ஒரு முனை நீரான இருக்கும். இவ்வகை நீரான்கள் ஒரு முனை மட்டுமே சைட்டானில் இருந்து பிழைத்து காணும், சைட்டான் வந்து ஒரு முனை மட்டும்தான் இருக்கும். அடுத்து இந்த பிழைத்து காணப்படும், இதுவே ஆக்ஷான் என்றும் டென்ட்ரான் டென்டிரானாகவும் காணப்படும். இதுல ஒரு பிழை தான் இருக்கும், அதில் ஆக்ஷான் ஒரு பக்கமும் டென்டிரானாகவும் ரெண்டு பகுதியும் அதில் ரெண்டு தான் இருக்கும். அடுத்து இருமுனை நீரான், சைட்டானில் வந்து இரு நரம்பு பகுதிகள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும், ஒன்று ஆக்ஷானாகவும் மற்றொன்று டென்டிரானாகவும் இரு பக்கம் இணைக்கப்பட்டிருக்கும். பலமுனை நீரான்கள் என்பது சைட்டானிலிருந்து பல டென்ட்ரான்கள் கிடைத்து வரும் போதும் மனுக்களில் ஆக்ஷான் ஒரு முறையும் பல முனையும் கிடைக்கும், ஒரு முனை கிடைக்கும் பலம் ஒரு முனை ஆக்ஷானாகவும் ஒரு முறை டென்ட்ரைட்டாகவும் ஒரு முனை ஆக்ஷானாகவும். இந்த இதைத்தான் வந்து நம்ம பார்க்குறோம். யூனிபோலார் நியூரான்ஸ் ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸ் அரைசஸ் ஃப்ரம் த சைட்டான் விச் ஆக்சஸ் போத் ஆக்சன் அண்ட் டென்டன்ஸ். இது எங்கே இருக்குது? யூனிபோலார் நியூரான் ஃபவுண்ட் இன் ஏர்லி எம்பிரியோஸ் பட் நாட் இன் அடல்ட், நாட் இன் அடல்ட் இளம் கற்பு பயில கரு வளர்ந்து தான் இந்த யூனிபோலார் இருக்கும், அடல்ட்டில் இருக்குது முதிர்ச்சியில் இது இருக்குது. தென் பைபோலார் நியூரான்ஸ் சைட்டன் ரைஸ் டூ நர்வ் ப்ராசஸஸ் விச் ஒன் ஆக்சஸ் அண்ட் ஆக்சன் வைல் அனதர் ஆக்டர்ஸ் டென்டர். பைபோலார் நியூரான்ஸ் ஃபவுண்டேன் எங்கே இருக்குன்னு பார்த்தா ரெட்டினா ஐ அண்டு ஆல்ஃபோக்டரி எபிதீலியம் ஆஃப் நேசல் ஜெம் நாசி துளையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி அந்த எபிதீலியத்திலையும் ரெட்டினா இருக்கக்கூடிய கண்ணின் விழித்திரையிலையும் இந்த பைபோலார் நியூரான்ஸ் காணப்படும். தென் மல்டிபோலார் நியூரான்ஸ் மல்டிபோலார் நியூரான்ஸ் சைட்
பிரிட்டானியிலிருந்து பல டெண்ட்ரான்கள் கிடைத்து ஒரு முனை பல டெண்ட்ரான்கள் கிடைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் காணப்படும். பல டெண்ட்ரான்கள் கிடைத்து ஒரு முனையிலும் ஆக்சான் ஒரு முனையிலும் காணப்படுகிறது. அது மல்டிபோலார் டெண்ட்ரான் சொல்கிறோம். இந்த மல்டிபோலார் ஃபவுண்டெயின் செரிபரல் கார்டெக்ஸ் ஆஃப் பிரைன் அதாவது மூளையின் புறப்பரப்பான அந்த பகுதியில் இந்த நியூரான்ஸ். தென் அண்ட் பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நியூரான்ஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆஸ் த்ரீ டைப்ஸ் சென்சரி மோட்டார் அசோசியேட் நியூரான். சென்சரி நியூரான் மோட்டார் நியூரான் ஆர் அசோசியேட் நியூரான் ஆர் சென்சரி நியூரான் ஏதர் சென்சரி ஆர் அஃபரண்டட் அஃபரண்ட் நியூரான் மோட்டார் எஃபரன் நியூரான். அஃபரன் நியூரான் மீன்ஸ் பூச்செல்கள் எஃபரன் வெளிச்செல்கள். சென்சரி அஃபரன் நியூரான் சென்சரி ஆர் அஃபரன் நியூரான்ஸ் உணர்ச்சி அளிக்கக்கூடிய அல்லது உச்சல் நியூரான். இது கேரி இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்சார். இது வந்து உணர்ச்சி இது பண்ணக்கூடிய இந்த ஆர்கன்லேருந்து தான் இந்த உணர்ச்சி உறுப்புகளிலிருந்து தூண்டவில் மைய மண்டலத்துக்கு மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இந்த சென்சரி ஆர் அஃபரன் நியூரான்ஸ் உணர்ச்சி அல்லது உச்சல் நரம்புகள் மைய நரம்பணத்துக்கு உடனே உணர்ச்சி பகுதியிலிருந்து உறுப்புகளுக்கு தகவல்கள் எடுத்து மைய மரணப்படுது. மோட்டர் மோட்டர்னால் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எஃபரன் வெளிச்செல்கள் வெளிச்செல்கள் எஃபரன் நியூரான்ஸ் விச் கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் to affect our organs such as muscle fiber and the gland or the gland. இது வந்து மைய நரம்பு மண்டலத்தில் ரெஃபரன்ஸ் செல்கள் வந்து வெளிச்சல் வெளிச்சல் நரம்பு செல்வது மைய நரம்பு மண்டலத்தில் தசை நாடுகளுக்கு அல்லது சுரப்பிகளுக்கு எடுத்து செல்ல பயன்படும். தேர்ட் ஒன் அசோசியேஷன் 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 சங்கம நரம்பு செல் சங்கம இது ரெண்டுக்கும் இடப்பட்டது கான்டாக்ட் இம்பல்சஸ் பிட்வீன் சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ் உணர்ச்சி நியூரான்ஸுக்கு உச்சல் நியூரானுக்கும் இயக்க வெளிச்சல் நியூரானுக்கும் இடைப்பட்ட இதில் கடத்தக்கூடியதான் அசோசியேஷன் நியூரான்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் types of nerve fibers types of nerve fibers one is nerve fibers are நாரிழைகளின் வகைகள் types of nerve fibers are நாரிழைகளின் வகைகள். nerve fibers are of two types based on the presence or absence of myelin sheath either present or absence of myelin sheath there are two types of நர்வ் ஃபைபர்ஸ் நாரிழைகள் ரெண்டு வகை போதும். அது இருக்கிறத வச்சு இல்லாத வச்சு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் இந்த மயலின் உரையே இருந்தால் அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் மயலின் உரையுடன் கூடிய நரம்பு நாரிழைகளின் வரைகள். அது மயலின் உரை இல்லைன்றதுனால் நான் மைலினேட்டட் மயலின் உரை அற்ற மயில்முறை அற்ற நரம்பு செல்கள் ரெண்டு வகையாக பிரிக்கும். மைலினேட்டட் அண்ட் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஒயிட் மேட்டர் ஆர் கிரே மேட்டர் ஆஃப் த பிரைன் இது வந்து இந்த மயிலின் உரையுடன் உரை மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் தலைவரும் மூளையின் வெண்மை பகுதி மறை மூளையின் வெண்மை பகுதி வெண்மை நிறப்பகுதி மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும் ஒயிட் மேட்டர் இருக்கக்கூடியது வந்து மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். சாம்பல் நிறப்பகுதி மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் கிரே மேட்டர் இருக்கக்கூடியது நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கக்கூடிய மூளையில் ரெண்டு பகுதியாக இருக்குது. மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் ரெண்டு தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்
ஸ்டிமுலேஷன் ஆஃப் மைக்ரோவேவ் இம்பல்ஸ், நரம்பு தூண்டல் கடத்தப்படும், நரம்பு தூண்டல் கடத்தப்படும். உனக்கு வந்து இது வந்து நரம்பு தூண்டல் எப்படி பார்த்தா டென்ட்ரைட்ஸ், ஆக்சான் டென்ட்ரைட்ஸ் பார்த்தோம். இது ரெண்டு பகுதியில் மேலே வந்து ஆக்சான் இருக்கு, கீழே வந்து டென்ட்ரைட்ஸ் இருக்குது. அந்த ரிசெப்டர்ஸ் இடையில் உள்ள கிரே மேட்டர் வந்து ரிசெப்டர்ஸ், அந்த ரெண்டு ஆக்சானுக்கும் டென்ட்ரைட்ஸ் கடையில் உள்ளது தான் இரு ஆக்சன், ஒரு நர்வு செல் உள்ள ஆக்சானுக்கும் மற்றொரு செல்லுள்ள நர்வு செல் உள்ள டென்ட்ரைட்ஸ் இடைப்பட்ட போது தான் ஸ்னாப்ஸ் சொல்கிறோம். அந்த ஸ்னாப்ஸ் படத்தை நான் கேட்டிருந்தேங்க. இதுக்கு இடையில் அந்த டாட்டாட்டா ஒன்று ரவுண்ட் போட்டு கேட்டிருந்தாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ் அது வந்து ஒரு வேதிப்பொருள், கெமிக்கல், அது ஒரு கெமிக்கல், அது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து உனக்கு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைஃப் இம்பல்ஸ் சொல்லணும். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆர் டிடெக்டட் பை த ரிசெப்டர்ஸ், இதில் ரிசெப்டர்ஸ் உனக்கு இல்லையா, டென்ட்ரைட்ஸ் இருக்க ரிசெப்டர்ஸ் லொக்கேட்டட் இன் அவர் சென்சார், சென்சர்ஸ் ஐ ஸ்கின் நோஸ், ஐ ஸ்கின் நோஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிசெப்டார் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், இந்த ரிசெப்டார்ஸில் இருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மாதிரி கடத்திருக்கு, அண்ட் இஸ் ரிசீவ்டு பை த டென்ட்ரிடிவ்ஸ் ஆஃப் த நியூரான். This impulse travels from the dendrite to the cell body and then along the axon to its terminated end. இது வந்து கடத்தி என்ன செய்து ரிசெப்டார் வந்து அந்த இம்பல்ஸ் வந்து நேராக அப்படிங்கிறது அடுத்த நெர்வ் செல் உள்ள ஆக்சனல் எண்டுக்கு கொடுக்குது. இதுக்கு காசஸ் த நெர்வ் எண்டிங் டு ரிலீஸ் ஏ கெமிக்கல், இந்த கடத்தப்படும் போது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் ஆக்சனல் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான், ஆக்சனல் எண்ட் ஒன் நியூரான் இருந்து டு டென்ட்ரைட்ஸ் ஆஃப் அனதர் நியூரான், டு டென்ட்ரைட் ஆஃப் அனதர் நியூரான், கீழே இருக்கிற டென்ட்ரைட்ஸ் ஆஃப் அனதர் நியூரான், மேலே இருக்கிறது ஆக்சன் ஆஃப் ஒன் நியூரான், ரெண்டு கிடையில துருவிய ஸ்னாப்ஸ், ரெண்டு கிடையில ஸ்னாப்ஸ், இதுதான் வந்து ஸ்னாப்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்னாப்ஸ் மூலம் மட்டும் அந்த கடத்தப்படக்கூடிய அந்த இடைப்பட்டக்கூடிய ஸ்னாப்ஸும் அது வந்து கடத்தக்கூடியது ஸ்னாப்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உனக்கு ஆன்லைனில் ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க, இந்த தகவல் வந்து உனக்கு என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தப்படும், 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தப்படும், ஒவ்வொரு நியூரானும் கடத்தப்படும். அதே நேரத்தில் மேக்ஸ் ஆஸ் மெனி ஆஸ் 10,000 ஜெனாட்டிக் கான்டக்ட் அதன் அதில் 10,000 அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூட்ரியான் நியூரான்களோட உருவாக்கக்கூடியது 10,000 ஸ்னாப்டிக் கான்டக்ட் உருவாகுது, இணைப்பு உருவாகுது, 1000 இம்பல்ஸ் ஒரு நியூரான் ஒரு வினாடி நடக்கும். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி அது நரம்புணர்வு கடத்துகிறது, நரம்புணர்வு கடத்துகிறது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல், ஒரு கெமிக்கல் அந்த டிரான்ஸ்மிஷனாக நேர்வு இம்பல்ஸில் பார்த்தோம், ஒரு டாட்டாட்டாக இருக்கும், அந்த ஆக்சனே இருக்கும், இந்த இதில் அந்த ஸ்னாப்ஸ் அந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அது அந்த ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் விச் அலவ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நேர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் த ஆக்சன் டெர்மினல் ஆஃப் ஒன் நியூரான் டு த டென்ட்ரல் ஆஃப் அனதர் நியூரான் எஃபெக்டார் ஆகும், எஃபெக்டார் வெளிப்புறம் வெளிப்புறம் ஒரு நீராங்கும் இன்னொரு நீராங்குள்ள ஆக்சானுக்கு விடப்பட்ட பகுதியில் கடத்தக்கூடியதான் நம்ம ஒரு வேதிப்பொருள் கடத்தும்போது வேதிப்பொருள் வந்து அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு. த இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் பை நியூரான்ஸ் இஸ் கால்டு அசிட்டைல் கோலைன், அசிட்டைல் கோலைன். இது வரைக்கும் நம்ம ஒரு யூனிட்டை அந்த கிளாஸில் பார்த்துருக்குறோம், இனி வந்து மீதி உள்ளதை வந்து இந்த பாடத்தில் வந்து
see the next class. Okay, student. Thank you.